போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சிருக்கோம். காரணம் என்னென்றால், அவர்கள் கொடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட், ஒன்று அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா அவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு எஸ்ஆர்சி கேஸ்ல, ஆனா இன்னும் இந்த கேஸ் சம்பந்தமா கேஸ் ரிவ்யூ நடந்துகிட்டு இருக்குது. அடுத்த வாரமோ என்னமோ, அதுக்கு அடுத்த வாரமோ இந்த கேஸ் சம்பந்தப்பட்டமா ஒரு மக்கமா பஸ் குத்துவான்ல இந்த கேஸ் சம்பந்தமா நடக்க இருக்கிறது. ஆனா அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரஜுடிஸா இருக்கும். தத்துஸ்ரீ நஜீப்க்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்காதனாலதான் இந்த கேஸ் ரிவ்யூவே நடக்குது. ஆனா கேஸ் முடிஞ்சிச்சு சொல்லும் பொழுது இதுல என்ன அர்த்தம் தெரியுதுனாக்கா, அவங்க வந்து கை கழுவ பாக்குறாங்க கேஸ்ல இருந்து. மற்றொன்று ரெண்டாவது என்னன்னாக்கா, வருகின்ற இந்த கேஸ வந்து பிபிபி யுனைடெட் நேஷன்ல தத்துஸ்ரீ நஜீப்புடைய வக்கீல் டீம் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒன்னும் கேஸ் முடியாது, ஏன்னா அவங்க ஒன்றும் குத்து வாக்கி முடியாதா. சி இஸ் ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் தி கேஸ் வில் ஃபைல் அட் பிபிபி பிளஸ் யூ டு டு. ரெண்டாவது என்னன்றா, அந்த கேஸ் வந்து இன்னும் முடியல. அதனால அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தத்துஸ்ரீ நஜீப்புக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பா இருக்காது. அப்புறம் மக்களை அச்சுறுத்துறதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு நாளைக்கு முன்ன என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் வந்ததாக, கொலை மிரட்டல் வந்திருந்தா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பப்ளிக்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு மக்களையும் அச்சுறுத்தல் பண்றாங்க. இரண்டாவது, இன்னும் அந்த வர கேஸ்க்கு மற்ற ஜட்ஜஸ்க்கு உட்காருவாங்க நீதிபதிகள், அவங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கும். அதனால இது வந்து அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மக்களுக்கும் பாதிப்பு உண்டாக்குது. இரண்டாவது, நம்முடைய தேசிய சட்டத்துக்கு ஏன்னா இவங்க வந்து தொடர்ந்து தத்துஸ்ரீ நஜீப்க்கு ஒரு பயஸ் ரிப்போர்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தீர்ப்பும் கொடுத்திருக்காங்க. எங்களுடைய ஆதங்கம் என்னென்றால், அவங்கள வந்து ஒரு இன்கொயரி ஜட்ஜஸ் இன்கொயரியில வச்சு அவங்கள நியாயம் டிசிப்ளின் ஆக்ஷன் மஸ்ட் பி டேக்கன். ஒன், நம்பர் டூ, அவங்க வந்து இனிமேல் தேசிய கத்து ஹாக்கிம் நிகராவா இருக்கக்கூடாது. மிஸ்தி லத்தா ஜவத்தான் திங்க சிகிரு கிரேன தத்தங்கக்கு ஐப்பன் கப்பட கிடவுலத்தான் உண்டா உண்டா.